ஸ்ருதி சண்முகப்பிரியாவுடைய கணவரோட இறப்பு சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ஒரு பாடி பில்டரா இருந்து மாரடைப்பால காலமா இருக்க அந்த ஒரு விஷயம் தாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப யங்கான ஏஜ்ல அவரோட இறப்பு நடந்திருக்கு. ஆனா அவரோட இறப்ப அவரே முன்பே கணிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்பவுமே ஸ்ருதி கிட்ட அவர் என்ன சொல்லுவார்னா, இங்க பாரு, என்ன தவிர உன்னை யாராலுமே ஒழுங்கா பாத்துக்க முடியாது. என்னதான் இத்தனை வருஷம் உங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்திருந்தா கூட, நான் தான் உன்னை நல்லா பாத்துக்கிட்டேன். இன்கேஸ் ஃபியூச்சர்ல நான் இல்லாம போனா கூட நீ அதை பத்தி கவலைப்படவே கூடாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை பத்தி எல்லாம் எதுவுமே நினைக்க கூடாது. உனக்கு எது பிடிச்சிருக்கு, வேற லைஃப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டினா அந்த லைஃப் நீ அமைச்சுக்கிட்டு அந்த லைஃப்ல நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். மத்தபடி மத்தவங்களுக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ இழக்க கூடாதுன்ட்டு அடிக்கடி அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். அது மட்டும் இல்லாம 6 மாத காலமா இவருக்கு உடல் மாற்றத்திலும் சரி மனசளவிலும் சரி ரொம்பவே நொந்து போயிருந்தாரு அப்படின்லாம் கூட சொல்லப்படுது. அதுதான் இவரோட இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவரோட இறப்புக்கு பல பேரும் இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில நாதஸ்வரம் சீரியல் மூலமா அறிமுகமான ஸ்ருதி அந்த சீரியலுடைய டைரக்டர் ரொம்பவே எமோஷனல் ஆகி பேசியிருக்காரு. ஆமாங்க, திருமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவ என்னோட தங்கச்சி மாதிரி எல்லாம் கிடையாது, அவ என்னுடைய தங்கச்சி தான், அவளுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவ எங்கேயோ போயிருக்கணும், அவ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போது கூட அவளுடைய லவ் பத்தில எங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கா, அவளுடைய காதல் கதை ரொம்ப பழமையானதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல வருஷமா ரெண்டு பேரும் காதலிச்சாங்க, இந்த காதல் திருமணத்துலதான் முடியணும்ட்டு அப்பவே எல்லாருமே நினைச்சிட்டே இருந்தோம். எப்படியோ திருமணத்துலதான் முடிஞ்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம், நாங்க எல்லாருமே போனோம், ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆனா இப்போ இந்த மாதிரி நடக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே திறமையான பொண்ணு, ரொம்ப ஜாலியான டைப், ரொம்ப போல்டான பொண்ணு, இப்படி இருக்கிற பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஆகணுமான்ட்டு எங்களுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இவர் இறந்துட்டாருன்னு நினைக்கும் போது எங்களால ஏத்துக்கவே முடியல, இப்படி எல்லாம் அவரு ரொம்பவே எமோஷனல் ஆயிருக்காரு. இதை தொடர்ந்து ஸ்ருதியும் ஒரு வீடியோ ஒன்ன ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த ஓல்டு வீடியோவை ஷேர் பண்ணி, அவங்க கூட இருக்க அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரி ஓல்டு வீடியோவை ஷேர் பண்ணி, நான் இந்த சிரிப்புக்காகவும் இந்த சந்தோஷத்துக்காகவும் இந்த டான்ஸ் இந்த பாட்டு இது எல்லாத்துக்காகவும் என்ன வேணாலும் செய்வேன், இதை திரும்ப கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், கண்டிப்பா இதெல்லாம் திரும்ப கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன்ட்டு ஓல்டு வீடியோஸ் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போன அந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ரொம்பவே எமோஷனல் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே சோகமா இருக்கும் போது அவங்க கூட இருந்து எல்லாருமே ஆறுதல் சொன்னதுக்காக நன்றியும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நிறைய பிரபலங்கள் ஃப்ரெண்டாவும் இருக்காங்க. குறிப்பா இவங்களுடைய திருமண சர்ச்சை ரொம்ப அதிகமா இருந்தது. 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட் ஷூட்டுக்காக திருமணம் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம ரகசிய திருமணம் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்தப்போ ரொம்ப ஈஸியாவே ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது அது ஒரு ஹேட் தாங்க, அதை விட்டுட்டு எதுக்குங்க தேவையில்லாம என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வீணாக்குறீங்க, அதை அப்படியே விட்டுருங்க, இப்படி எல்லாம் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பவும் இவங்க லவ்ல தான் இருந்திருக்காங்க. இவங்க லவ் மேரேஜ்ல முடியறதுக்கு பல போராட்டங்களை கடந்துதான் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ அந்த மேரேஜ் பாதிலே முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் அந்த வருத்தம் இருக்கதான் செய்யுது.